இன்றைக்கி வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, 10th, 11th, 12th ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து கல்வி தொலைக்காட்சியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோலேருந்து வரும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. இது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் அந்த கல்வி தொலைக்காட்சி நீங்கள் பொறுத்துட்டு பார்த்தீங்கன்னா 10th பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க, 11th, 12th பொறுத்தளவுக்கு குரூப்ஸ் நிறையா இருக்காங்களா, சப்ஜெக்ட் நிறையா இருக்குது, அதனால் டீச்சிங் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த கல்வி தொலைக்காட்சி சேனலுங்கிறது வந்து தனி வீடியோவா, தனி டிவி சேனலா அப்படின்னு யூடியூப் சேனல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் இருக்குது. இது வந்து ஒரு யூடியூப் சேனல் தான், ஓகேங்களா, இது வந்து ஒரு யூடியூப் சேனல் தான். இந்த யூடியூப் சேனலில் எப்படி 10th, 11th, 12th வீடியோக்கெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி சர்ச் பண்ணுறது அப்படி நீங்கள் போய் பார்க்கணும், அது அதற்கு உண்டான வீடியோ தான். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் போங்க. யூடியூப்பில் போனோன்னே நீங்கள் வந்து அங்கே கல்வி டிவி இங்கே சர்ச்சில் நீங்கள் பார்த்து கல்வி தொலைக்காட்சின்னு கொடுங்க. கல்வி தொலைக்காட்சி வந்து வழக்கமான ஐக்கான் வரும், கல்வி தொலைக்காட்சியை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வீடியோஸ் இருக்கும், பிளேலிஸ்ட் இருக்கும், மொத்தம் நீங்கள் வந்து இப்போ வீடியோஸை கொடுத்தாலும் சரி தான், நீங்கள் பிளேலிஸ்ட்டு கொடுங்க. பிளேலிஸ்ட்டு கொடுத்தா தான் நமக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கிளாஸஸ் 1லேருந்து 12th வரைக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து பாருங்கள், பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி நீங்கள் பாருங்கள். கிளாஸ் 11 வந்து பாருங்கள், பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்குது, அப்படி வந்து பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்குது, அப்படி வந்துகிட்டே வருங்க. 12th இருக்குது வீடியோக்கள் இருக்குது. கிளாஸ் 11th வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மேக்ஸில் ஒரு 11 வீடியோக்கள் போட்டிருக்காங்க, அக்கௌண்டன்சியில் வந்து ஒரு 11 வீடியோக்கள் போட்டிருக்காங்க, கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு 10 வீடியோ போட்டிருக்காங்க, காமர்ஸில் 12 வீடியோ போட்டிருக்காங்க, 11th எக்கனாமிக்ஸில் 34 வீடியோ போட்டிருக்காங்க, 11th ஸுவாலஜியில் 10 வீடியோ போட்டிருக்காங்க. இதே மாதிரி கிளாஸ் 10th, அதே மாதிரி 9, எல்லா கிளாஸஸுக்கும் இதே மாதிரி வீடியோக்கள்லாம் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் போய் யூடியூப்பில் போய் கல்வி தொலைக்காட்சி சர்ச் பண்ணுங்கள், அங்கே போய் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்னென்ன கிளாஸோ 10th, 11th, 12th எந்த கிளாஸாக இருந்துட்டேன், 11th, 12th இருந்தால் உங்களுக்கு மேக்ஸாக, கெமிஸ்ட்ரியாக, ஃபிசிக்ஸாக, பயாலஜியாக, காமர்ஸாக செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்டு போய் உங்களுக்கு உண்டான வீடியோக்கள் இருக்கும். இப்போ பப்ளிக் எக்ஸாம் வந்து எப்படி மே லாஸ்ட் ஆர் ஜூன் ஃபஸ்ட் வீக் அப்படின்னு அதுவும் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் இன்னும் வந்து வீடியோக்கள் நிறையா அப்லோட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. காரணம் என்னென்னா, ஸ்கூல் ரீஓப்பன் ஆகலை, அப்போ அதனால் வந்து இன்னும் வந்து வீடியோக்கள்ஸ் நிறைய அப்லோட் பண்ணுவாங்க. அதிலிருந்து மேக்ஸிமம் 50% கொஸ்டின்ஸ் வருவதற்கு சான்சஸ் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்க முடியுமானா, கேட்க முடியாது. மேக்ஸிமம் 50% கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த கண்டென்ட் என்ன, அந்த ஹெட்டிங் என்ன, நல்லபடியாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்படி வீடியோக்கள் சர்ச் பண்ணுறது, எப்படி பார்க்குறதுன்னு சொல்லித்தரேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுபோஸ் தேங்க்யூ.